Hi friends, Poonkodi Vlogs anaerukku anakka innikku enna vlogs paaka porona innikku bazaar poittu vandaachu bazaar ku edhukku ponomna summa time pass kandi dhaan ponome friend oda sendu dhaan ponom adukapra enna paathamna en kaiyila vandu oru 400 ruva achindha en friendunga oru 300 ruva pottu 800 ruvaiki nama vandu useful ana oru jaama dhaan vaangirukkom enna porukalla vaangirukkom adha paathi dhaan paaka porom vaanga video ku la polam First, என்ன பொருட்கள் எடுக்க போறோனா ஃபர்ஸ்ட் வந்து இது பொடியில காயப்படும்ல துணி எல்லாம் துவைச்சு காயப்படுறதுக்கு கிளிப் அதுக்கு அப்புறம் பாலா குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிற நாரு அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு சோப்பு வச்சுக்கிறது நான் ஒரு டப்பா வாங்கிருக்கேன் அது வந்து குளிக்கிற சோப்பு வைக்கிற மாதிரி தான் வாங்கிருக்கேன் இது வச்சோம்னா நம்ம சோப்பு உப்பு சோப்பு எல்லாம் நீட்டா வச்சுக்கலாம் அதனால நம்ம வாங்கணும் கடைக்கு மேல தான் நம்ம போனோம் இப்போ மூணு கடைக்கு கரெக்ட்டா போயிருக்கோம் அந்த பஜார்ல நிறைய கடை இருக்கு மலைக்கோட்டை வாசல்ல தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கும்போது மலைக்கோட்டை வாசல்ல இல்லட்டி தெப்பக்குளம் அந்த ரெண்டு இதுல தான் நம்ம டிக்கெட் எடுக்கறோம் இப்போ தெப்பக்குளம் அப்படி டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த தெப்பக்குளத்துக்கு முன்னாடியே இறக்கிடுவாங்க அது போனோம்னா பெரிய சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல தான் இறங்கணும் அதுக்கு அப்புறம் போனோம்னா மலைக்கோட்டை வாசல்ல மலைக்கோட்டை போற ஆர்ச்சிட்டே வந்து நிறைய ஜாமம் அங்க இருந்து தொடங்க அந்த கடை லாஸ்ட் வரையும் போவோம் அதுல இருந்து லாஸ்ட் தொடங்கினோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாட்டை வாசல் எழுத்தாப்புல ரோடு போவோம் அதுல இருந்து போனோம்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் அதுலயும் ஷார்ட்டான ரோடு இருக்கு இப்போ வந்து அது ஃபுல்லுமே அந்த ஜாமா கடை தான் இப்போ வந்து நம்ம மூணு கடைக்கு தான் கரெக்டா போனோம் அந்த மூணு கடையில வந்து என்னென்ன வாங்கினோம்னா இது வந்து உப்பு சோப்பு போடுறதுக்குன்னு வாங்கினேன் முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம்ல அந்த உப்பு அந்த சோப்பு குளிக்கிற சோப்பு இது வந்து உப்பு சோப்பு இது வந்து 15 ரூபா இந்த இது ரெண்டு சேர்த்து 30 ரூபா அடுத்தது இந்த கிளிப்பு 1 20 ரூபா 12 கிளிப்பு இருக்கும் ஏற்கனவே வச்சுருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் குளிக்கிற நார் இதுவரையுமே எங்கள் வீட்டில் கிடையாது அதனால இந்த நார் வாங்கியிருக்கேன் பேன் சிப்பு இதெல்லாம் ஒரு கடை வாங்கினா இது எப்பவும் போல 5 ரூபா இது அங்கே பார்த்தோம் இங்கெல்லாம் இங்கே வந்து கடைக்கு போகணுன்னா ரொம்ப தூரமாக போகணும் இங்கேருந்து சோமரசம்பேட்டைக்கு போனால் தான் எங்களுக்கு கடை இது மாதிரிலாம் வாங்க முடியும் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து சோமரசம்பேட்டை போகவே 1 கிலோமீட்டர் ஆமாம் அவ்வளோ தூரம் என் வீட்டிலேருந்து அங்கிட்டு போவே அதுவும் வண்டியில் போனால் சீக்கிரமாக போயிடுவோம் நடந்து போகிறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் சரி இது வாங்கியிருக்கோம் இப்போ அடுத்த கடைக்கு போனது இவ்வளவு ஜாமான் வாங்கியிருக்கோம் இப்போ என்ன வாங்கியிருக்கோம் இது வந்து 5 ரூபா ஸ்பூனு இது ஃபுல்லு ஒரு ஸ்பூன் வந்து 5 ரூபா இது வந்து எண்ணெய் வாங்கி வச்சுக்கலாம் பாலாக்கு வந்து கை பொத்து இருக்குல்ல அவர் சிமெண்ட்லேயே வேலை செஞ்சதுனால கையெல்லாம் பொத்திருச்சு போகுது அப்படின்லாம் சொன்னாங்க அதனால அவர் சாப்பிட்றதுக்காண்டியே ஸ்பூனில் சாப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இத்தனை ஸ்பூன் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே 2 ஸ்பூன் வாங்கினேன் இப்போ வந்து ஒரு 2, 4, 6 ஸ்பூன் வாங்கியிருக்கேன் அடுத்தது இது வந்து மிளகு பொடி போட்டு வைக்கலாம் இது எவ்வளோ சொல்லுங்கள் 15 ரூபா தான் எல்லாமே 15 ரூபா கடைக்கு போனோம் எல்லாமே 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வந்து சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது இதுவும் 15 ரூபா அதுலேயே ரேட்டு போட்டிருக்கு பாருங்கள் இது ஏதாச்சும் ஒரு இது சர்க்கரை இல்லாட்டி மிளகாப்பொடி உப்பு மைத்தூள் இதே மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஏற்கனவே நிறைய பெரிய பெரிய டப்பா தான் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து குட்டி குட்டியாக வாங்கி வச்சு அதில் நிறையா வாங்கி அதில் சேகரித்து இதுலேருந்து கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தா வேகமாக நம்ம அடுப்பில் பண்ணும்போது வேகமாக சமைச்சிடலாம் இது வந்து பாலா வந்து சாப்பாடு வந்து சாப்பாடுன்னு தொட்டுக்கு ஒரே இதில் எடுத்துகிட்டு போகிறாரு இன்னமேலாச்சும் இதுக்கு தனியாக எடுத்துகிட்டு போட்டோம் அப்படி சொல்கிறக்காண்டி இந்த டப்பா வாங்கினேன் இதுவும் 15 ரூபா 2 சேர்த்து 15 அடுத்து இதுவும் 15 இதுலேயே எதாச்சும் போட்டுக்கலாம் இது வந்து ஏதாச்சும் டீ தூள் இதில் என்ன போட்டு வச்சுக்கலாம் நிறைய போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து கடுகு ஜீரகம் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இல்லை நம்மள்ட்ட வந்து சின்ன சின்ன பாக்ஸாக தான் இருக்குது அதனால இதில் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் 4-5 டப்பா இதே மாதிரி எடுத்தாச்சு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்கிறக்காண்டி தான் வாங்கியாச்சு இது வந்து பாத்திரம் விளக்க நார் இந்த ஸ்பாஞ்ச் வந்து வைக்கலை வாங்கி வைக்கலை சரி இன்னமேலாச்சும் இந்த ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சுக்கலாம் நான் இது இருக்கு சில்வர் நார் தான் வாங்கி வச்சுருப்பேன் இந்த ஸ்பாஞ்ச் நான் வாங்கினதில்லை வீட்டில எல்லாம் இதுதான் விளக்குவோம் ஆனால் இப்போ இந்த வீட்டில் வாங்கிறது மறந்துட்டேன் இதை பார்த்தனா லாபம் வந்துச்சு அதனால வாங்கியாச்சு இப்போ இந்த கவர் முடிந்து விட்டது அடுத்த கவரை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இது வந்து பாலாக்கு எனக்கும் உள்ள துணிகள் பாலாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறாரு வேலைக்கும் சரி இங்கேயும் சரி அதனால அவருக்காண்டியே நான் வாங்கினேன் இது வந்து டாப்ஸு இது சும்மா
என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கு வாங்கி கொடி அப்படின்னு சொன்னா. இது மாதிரி டாப்ஸ் எல்லாம் நீ போட்டு பார்த்ததில்ல, எனக்கு போட்டு நீ வாங்கி ஆகுன்னு சொன்னா. இது வந்து 250 ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் வாங்கியிருக்கேன். பாலாக்கு கைலி, இது கைலின்னு சொல்ல மாட்டாங்க, வேட்டின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வேட்டி எல்லாம் கட்டிட்டு போனாங்க. இப்ப எதார்த்தமா இந்த வேட்டி கட்டிட்டு போறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய கோவில வந்து பெண்களை வந்து உள்ளே விடமாட்டாங்க. அது வந்து ஒரு அது ஒரு குற்றம்னு நினைப்பாங்க. அது எப்படின்னா கைலி கட்டிட்டு எந்த கோயிலும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதனால இந்த இது வேஷ்டி மாதிரி இருக்கும். அதனாலே பாலா எங்க போனாலும் இது மாதிரி வேஷ்டி கட்டிடுவாரு. அந்த கோயில்ல வந்து இது மாதிரி கைலி கட்டக்கூடாதுப்பா, நீங்க போக கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த கோயிலாம் அப்படி சொல்லுவாங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு கருப்பசாமி இருக்கு, அது ரொம்ப சுத்தமான சாமின்னு சொல்லுவாங்க. அப்பைக்கு போகும்போது பாலா வந்து வெளியவே நின்னுட்டாங்க, 2-3 பேர் வெளியவே நின்னுட்டாங்க. அதனால சொல்லிட்டு பாலா இது மாதிரி வேட்டி அப்பே இருந்து உசரா ஆயிடுவாங்க. இதே மாதிரி வேஷ்டி தான் அவர் கட்டுவாரு, அதனால அவருக்காண்டியே நம்ம வாங்கணும். இந்த 2 வேஷ்டி வாங்கி வச்சிருக்கேன், வீட்டுக்கு வந்தாலும் காணிக்கணும். அப்படியே சந்தோஷப்படுவாரு, ஐயோ வேஷ்டி என் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாலே அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. அவ்வளவுதாங்க, நம்ம இதுதான் பஜாருக்கு போனோம். பஜார் போய் சுத்தி பார்க்கலாம் தான் போனா, சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிடலாம் அப்படின்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் எங்க வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதை மாதிரி எல்லாம் சேகரிச்சு வைங்க, ஒன்னு ஒண்ணா சேகரிச்சாதான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும். சோ நீங்களும் இதே மாதிரி சேகரிங்க, நல்லா இருங்க. அவ்வளவுதான் எங்க வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாய் பாய், வாழ்க தமிழ்.